Vitamin A, D, E, K, Sattu Kullutan, Mr. Gold Refined Sunflower Oil. Navi Studios வழங்கும் மாரி செல்வராஜின் வாழை வெற்றி நடை போடுகிறது. மஞ்சள் பூசும் வஞ்சி பூங்கொடி கொஞ்சி பேசி கொஞ்சும் பைங்கிலி. ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இல்ல இந்த படம் மூலமா தான் ஃப்ரெண்டாவே ஆனீங்க? பக்கத்து இருக்காங்க. மாப்பிள மச்சான் அத்தை பையனா இருக்காங்க. மாரி சார் தெரியும், சொந்தக்காரங்க தான். பரிய பெருமாளாக இருக்கட்டும், கண்ணனா இருக்கட்டும், வாழையாக இருக்கட்டும், எல்லாமே சொந்தத்துக்குள்ளே தான் நடித்தோம். அதனால் எங்களுக்கு எதுவுமே தெரில அவ்வளோ. நேரில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி கஷ்டப்படுறத? நாங்களுமே போவோம். லீவ் நாளில் சும்மா தேவைன்னா போய் காய் சமைந்துட்டு வர்றது. இப்போ வந்து 10 ரூபா கொடுக்காங்க ஒரு சாருக்கு. மாரி சார் காலத்திலாம் 1 ரூபா தான். படத்தில் பார்க்கும்போது 2 வாழையா வந்து தூக்கிட்டு வரீங்க. ரியல் லைஃப்பில் எத்தனை தூக்கிட்டு வருவீங்க? அது எவ்வளோ கஷ்டம் அது தூக்குறது. சின்னதாக எவ்வளோக்கான்னு தெரிஞ்சால் அதனால் 5 தூக்குவாங்க. 5 தூக்கிடுவீங்களா? கிட்டம்பாங்க. ஆனால் உள்ளே போய் பார்த்தா தான் தூரமாக போகும். போய்கிட்டே இருக்கும்னா கேட்டே இருப்பேன், எவ்வளோ தூரம்னா இந்த பக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நிறைய தடவை கீழே விழுந்துருக்கேன். இடுப்புக்கெலாம் ஆழம் போகும், அதுலேயும் கடந்து சமைக்கணும். ரொம்ப கஷ்டம். ஒரு நாள் தேல் கடிச்சிட்டேன் எனக்கு காலில். அது நல்லா நல்லா இருந்துச்சு. வலி நல்லா இருந்துச்சுன்றா. நான் ஸ்கூலில் மிஸ்ஸு கிண்டல் பண்ணுவேன். பாத்தியா உண்மை கொஞ்சம் வெளியே வருது. இப்பதான் சொல்ல ஆரம்பிச்சிருக்கான். நீங்க சொல்லாம இருந்தீங்கன்னா சொல்லியிருப்பான். சொல்லுவான், கொஞ்ச நேரத்துல சொல்லுவான். இவ்வளோ கஷ்டம் இருக்கு, இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்க இந்த வாழை தூக்கி சுமக்குறீங்க. வீட்டில் சுமக்க சொல்றாங்களா இல்லை எதனால இது பண்றீங்க? இப்போ எதுவுமே பைசா இருக்காது வீட்டில். அம்மா இதை எடுக்கணும் அப்படின்ட்டா வீட்டில் கஷ்டம்தான். அதனால அந்த கஷ்டத்தை புரிஞ்சு நாங்களே போய் தார்ச்சம் வந்து அந்த செலவை நாங்களே பார்த்துக்கோம். கிணத்துக்காரங்களே வந்து ஒரு சட்டையை தூக்கி, ஒரு பையனோட சட்டையை தூக்கி கிணத்துக்குள்ள போட்டாங்க. அந்த கிணத்துக்காரங்க வந்துருவாங்க. மாமன்னன் படத்துல கள்ள தூக்கிலாம் எறிவாங்க, அதே மாதிரிலாம் கள்ள தூக்கி எறிவாங்க உள்ள. அப்படியா? நாங்க ஓடிடுவோம். ஆனா அருவாளை வச்சு விரட்டி இருக்காங்க ஒரு நாள். நடந்திருக்கு. சேட்டை பண்ணுவாங்களா? பார்த்தா அப்படி தெரியலடா. தெரியாது. ஒரு நாள் இவனை கூட்டிட்டு எங்காட்டு வெளியே சுத்தி பாருங்களேன், உங்களே ஒரு மாதிரி ஆக்கி விட்டு போயிடுவான். நம்ம எல்லாருமே பார்த்து ரசித்த 2 கதாபாத்திரங்கள். வாழை படத்தில் ரொம்ப முக்கியமான 2 கதாபாத்திரங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். நண்பர்களாக நம்மளை வந்து சிரிக்க வச்சாங்க. இறுதி போக 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 நம்ம எல்லாரையுமே கண்கலங்க வச்ச அந்த 2 பேர் தான். 2 சிறுவர்கள் இங்கே நம்ம கூட இருக்காங்க. பார்க்க தான் சிறுவர்கள், ஆனால் பண்ணுற சேட்டைகள் எல்லாமே சிறுவர்கள் கிடையாது. வணக்கம் 2 பேருக்கும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நீங்கள்? நல்லா இருக்கோம். நடிகர் வாழ்க்கை எப்படி இருக்குது? எங்களுக்கு இப்போ புதுசாக இருக்குது, அது மாதிரி கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. ஏன்னா பின்னாடி எப்படி இருக்குன்றது தெரியாது. இது வந்து பயமாகவும் இருக்குது, சில டைமு ஜாலியாகவும் இருக்குது. இப்போ வந்து நம்ம படிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை சினிமா நடிக்கிறதை பற்றி பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு இருக்குது. வாழை படம் பார்த்துட்டு நிறைய பேர் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லாம் வச்சுருப்பீங்க. ஃபாலோவர்ஸ்லாம் எகிரிட்டு இருக்கோம். எல்லோரும் என்ன சொல்கிறாங்க? எல்லோரும் நல்லா நடிச்சிருக்க, அந்த மாதிரி இதை மாதிரி நல்லா நிறைய படம் நடிக்கணும், எல்லாரையும் லாஸ்ட்டில் அள வச்சுட்டு அந்த மாதிரிலாம் எல்லாம் சொன்னாங்க. நல்லா பண்ணியிருந்தா, அந்த காம்படிஷனில் நல்லா பண்ணியிருந்த, சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. இந்த படம் வாழை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? வாழை பண்ணி முடித்து ரிலீஸ் ஆன பிறகு உங்கள் வாழ்க்கை எப்படி மாறி இருக்கு? வாழை படம் பண்ணாமல் இருக்கும்போது வந்து ஊரில் வந்து ஜாலியாக தான் இருப்போம். இப்போ நான் இவனை கலாய்க்கிறது ஜாலியாக இருப்போம். படம் பார்க்க போவோம், ஒரு காட்டுக்கு போய் சமைச்சு சாப்பிடுவோம், நல்லா ஜாலியாக இருப்போம். அப்போ வந்து அதுக்கப்புறம் வாழைப்படம் வந்தோடனே எல்லாருமே புதுசாக பேச ஆரம்பிக்காங்க. அதுக்கு முன்னாடி யார்ட்டையுமே பேசினதில்லை. வாழை பார்த்துட்டு எல்லாரும் பேசுவாங்க. அப்போ இவங்க இப்படி பேசுகிறாங்க, அதை வந்து நாங்கள் கவனிக்க ஆரம்பித்தோம். படத்தில் நடிக்கிறதுக்கு வந்து உங்களை தேர்வு செஞ்ச முறையை வந்து மாரி சார் சொன்னார். இவங்களோட ஏடிஸ் எல்லாம், மாரி சாரோட ஏடிஸ் எல்லாம் வந்து உங்களை வந்து தேடி பிடிச்சிட்டு போனாங்களே. பிடிச்சிட்டு போகும்போது என்ன நினச்சிங்க? மாரி சார் தெரியும், சொந்தக்காரங்க தான். பரியன் பெருமாள்லேருந்து படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. எங்கள் ஊரில் எல்லா சின்ன பிள்ளைங்களுமே நடிக்க வச்சாங்க. அப்போ நாங்களும் அதில் சும்மா உள்ளே நின்று நடிச்சிருக்கீங்களா? ஆமாம், பரியன் பெருமாள் பாட்டிலலாம் வருவோம். அப்புறம் வாழையில் வந்து கூப்பிட்டு இப்படி பண்ண சொன்னாங்க. பரியன் பெருமாள் அதுக்கப்புறம் வேறு ஏதாவது படம் பண்ணிங்களா? கர்ணன் நான் போகல. கர்ணன் போகல? நீங்கள் போனீங்க? கர்ணன் பண்ணேன். சூப்பருங்க. ஆடிஷனில் என்ன பண்ண சொன்னார் மாரி சார்? ஊரில் பேசுகிற மாதிரி பேசுகிறோமா, அவங்க இருக்க மாதிரி இருக்கமா, அப்புறம் நல்லா தைரியமாக ஜாலியாக இருக்குமா, அந்த மாதிரி எல்லாம் பார்த்தாங்க. ட்ரைனிங் எவ்வளோ நாள் போனீங்க மாரி சார்கிட்ட? ட்ரைனிங்கில் என்னென்னலாம் சொல்ல சொல்லுவார், என்னென்னலாம் பண்ண சொல்லுவார்? ட்ரைனிங்னா ஒரு மாதம் போயிருப்போம். அவங்க சண்டை போட சொல்லுவாங்க, அழ சொல்லுவாங்க, சிரிக்க சொல்லுவாங்க, அதே மாதிரி நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் ஊரில் சிரித்து பேசுகிற மாதிரியே பண்ண உடனே எங்களை வந்து அப்படி செலெக்ஷன் பண்ணி எடுத்தாங்க. மெயினாக இதுக்கு முன்னாடி படம் நடிச்சதில்லை, கேமரா ஒன்று தான் எங்களுக்கு இதாக இருந்தது. பயமா ட்ரைனிங்லனா அதுக்கு மெயினாக சொன்னது கேமரா தான். கேமரா வந்து நீங்கள் நினைக்கவே கூடாது, அது வந்து உங்களை ஒன்றும் பண்ணாது, கேமரா இருக்கிறதே மறந்துடுங்க அப்படின்னு நினச்சிட்டாங்க. நீங்கள் நான் சொல்கிறது அப்படியே நல்லா தைரியமாக பண்ணுங்கள், ஜாலியாக பண்ணுங்கள் அந்த மாதிரி. உங்கள் வீட்டில் நடிக்க போகிறீங்கன்னு சொன்னோன்னே வீட்டில் அப்பா அம்மா ஒத்துக்கிட்டாங்களா? அப்பா அம்மா தான் அனுப்புனாங்க, ஏன்னா எங்கள் கூட நடித்தது எல்லாமே எங்கள் சொந்தக்காரங்க தான், அத்தை மாமா அப்பா அம்மா அக்கா எல்லாருமே படத்தில் நடிச்சிருந்தவங்க. எங்கள் சொந்த அம்மா எல்லாருமே பக்கத்துல தான் நடிப்பாங்க, நடிக்கும் போது எங்கள் அம்மா அப்பா தான் நடிக்க அனுப்புனாங்க. அந்த மாதிரி அம்மா அப்பா நடிச்சிருக்காங்களா? வருவாங்க. அப்படியா? வாழைக்காலம் தூக்கிட்டு போகிறதுல வருவாங்க. மாரி சார் தான் படம் பண்ணுதாங்க, நீ போய் நடி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அனுப்பி விட்டுட்டு, அதுக்கு எங்கள் அம்மா வந்து அனுப்பி விட்டுட்டு எனக்கு பயமாக இருந்துச்சு, நம்ம ஏன்டா போய் நடிக்க எப்படிடா நடிக்க முடியும் அப்படின்னு எனக்கு ஒரு பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது போக போக அந்த பயம்லாம் இல்லை, அது ஜாலியாக நடிக்க ஆரம்பித்தோம். சொல்லுவாங்க மாரி சார் கதை தான், நீ எதுவும் பயப்பட வேணாம், மாரி சார் எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க, தைரியமாக பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. சுற்றி இருக்கிற எல்லாருமே மாமா அத்தை அம்மா பெரியம்மா எல்லாருமே ஊருக்காரங்களாக இருந்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் நடிக்க கொஞ்சம் வந்துச்சு, ஈஸியாக இருந்துச்சு. எங்கள் அம்மாவாக நடித்தது வந்து எங்கள் பெரியம்மா தான் உண்டு சொந்தத்திலே. நீங்கள் அம்மாவாக நடித்தது வந்து எனக்கு அத்தை தான், பக்கத்து வீடு எல்லாருமே சொந்தம் தான், பரிய பெருமாளாக இருக்கட்டும் கண்ணனாக இருக்கட்டும் வாழையாக இருக்கட்டும் எல்லாமே சொந்தத்துக்குள்ளேயே தான் நடித்தோம். அதனால் எங்களுக்கு எதுவுமே தெரில அவ்வளோவா, சும்மா ஜாலியாக ஊர்லோட எல்லார் மாதிரியும் நடித்த மாதிரி இருக்குது அவங்க வாழ்க்கை அப்படின்னு நடித்தோம். ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இல்லை இந்த படம் மூலியமாக தான் ஃப்ரெண்டாகவே ஆனீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் தான், பக்கத்து பக்கத்து வீட்டு தான், மாப்பிள்ளை மச்சான் தான், அத்தை பையன் தான் ரெண்டு பேரும். மாப்பிள்ளை மச்சான். நீங்கள் 12th படிக்கிறீங்க? நாங்கள் 12th. நீங்கள் 11th படிக்கிறீங்க. சரி, இப்போ இந்த ஸ்கூல்லாம் விட்டுட்டு இங்கே சென்னை ப்ரொமோஷன்ஸ்லாம் வந்துட்டீங்க, ஸ்கூலில் என்ன சொன்னீங்க, விட்டுட்டாங்களா? ஸ்கூலில் அதாவது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கும், ஏன்னா நம்ம ஸ்கூல்லேருந்து ஒரு பையன் எப்படி படம் நடிச்சிருக்கான், அதுவும் முக்கியமாக நடிச்சிருக்காங்கும் போது எதுவும் சொல்லலை, சரி லீவ் கொடுக்க அப்படின்னு சொல்கிறேன். படத்தில் வந்து அந்த ஊர் மக்கள் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, அந்த ஒரு வாழையை தூக்கி சுமந்துட்டு அந்த சகதியிலையும் சேத்துலையும் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நடக்கணும், எவ்வளோ தூரம் நடக்கணும், அது நடந்து வந்தால் 1 ரூபா 2 ரூபா இந்த மாதிரி தான் கொடுப்பாங்கன்றது படத்தில் நம்ம அவ்வளோ பார்த்துருக்கோம். நேரில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி கஷ்டப்படுறத? நாங்களுமே போவோம் லீவ் நாளில், சும்மா தேவைன்னா போய் காய் சமந்துட்டு வர்றது. இப்போ வந்து 10 ரூபா கொடுக்காங்க ஒரு சாருக்கு, மார்ச்சர் காலத்துலாம் 1 ரூபா தான், அதெல்லாம் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, முன்னாடிலாம் 1 ரூபா தான் இப்போ 10 ரூபா கொடுக்காங்க மாதிரி போயிட்டு எங்களுக்கு எதுவும் ட்ரெஸ் எதுவும் எடுக்கணும்னா எடுத்துட்டு ஹோட்டல் போய் சாப்பிடுவோம், வீட்டுக்கு துட்டு கொடுக்கணும்னா கொடுக்குறோம், இல்லைன்னா தனியாக நாங்களே சொன்ன மாதிரி காட்டுக்கு போய் சமைச்சு சாப்பிடுவோம், ஏதாட்டு வாங்கி அதை தனியாக போய் ஒரு 10 பசங்க இருக்கும், அவங்க எல்லாமே ஜாலியாக இருக்கும், அன்றைக்கி நாள் கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக போயிடும். இப்போ அம்மா அப்பா அவங்க எல்லாருமே இந்த மாதிரி வாழை சுமந்துருக்காங்களா? இப்பயும் அந்த வேலை தான் பார்க்குறாங்களா? இப்போவும் விவசாயமும் வயல் தான். இப்போ இந்த வாழைத்தாறு நீங்கள் ஒரே டைமில் வந்து படத்தில் பார்க்கும்போது 2 வாழையா வந்து தூக்கிட்டு வரீங்க, ரியல் லைஃப்ல எத்தனை தூக்கிட்டு வருவீங்க ஒரே நேரத்தில்? அது எவ்வளோ கஷ்டம் தூக்குறது. சின்னதாக விளக்கான்னு இருந்தால் அதனால 5 தூக்குவேன். 5 தூக்கிடுவீங்களாங்க? 5 தலைமையில வச்சு கெட்டி தடையை வச்சு கெட்டி 5 இவ்வளோ பெருசாக இருந்துச்சுன்னா 5 கொண்டு வந்துடுவேன், இல்லைன்னா லிமிட்டாக 4 கொண்டு அவ்வளோதான். தார் பொறுத்து மீடியமாக 4 தார் சொல்லதாரு எங்கள் ஹைட்டுக்கு இருக்கும், அப்படிலாம் 2 தான் 2 ஹைட்டுக்கே இருக்கும். எங்கள் வயல்லாம் சைட்லலாம் ஹைட்டுக்கே தார் இருக்கும், அதாவது மதன் அடின்னு சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட்டு வாழை போட்டு காய் வெட்டும் போது தார் ஹைட்டாக வரும், அது காய் வெட்ட தார் அப்படியே கொஞ்சம் குறையும். இப்போ லாஸ்ட் ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா அது குட்டி குட்டியாக வந்துடும், ஆனால் ஃபர்ஸ்ட்டு போட்டோன்னு ரொம்ப பெருசு, ஃபர்ஸ்ட் பருவத்தில் பெருசாக காய்க்கும். கொஞ்சம் தூரமாக இருந்துச்சு வாழையை பக்குவம் பண்ணதை பொறுத்து, அதுக்கு நல்லா நம்ம தகுந்த உரம் எல்லாம் போட்டோம்னா அது நல்லா பண்ணும், எதுவுமே பண்ணாட்டது சின்னதாகிடும். கொஞ்சம் தூரமாக இருந்துச்சுன்னா 2 தான் தூக்கிட்டு போவோம், அதுக்கு மேலே தூக்கிட்டு போனோம்னா கழுத்து வலிக்கு ரொம்ப, பக்கத்தில் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் அவ்வளோ தள்ளி போச்சுன்னா 5 6 அப்படி 5 தான் அவ்வளோ தூக்கிட்டு போவோம். ஒரு நாளைக்கு எத்தனை அதிகபட்சம் சுமந்துருக்கீங்க? 30 35 40 கூட சுமந்துருக்கோம். அதாவது வண்டியாக வெட்டுவாங்க, 2 3 வண்டினா தார் கூட கிடைக்கும், ஒரு வண்டி அப்படின்னா ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்குலாம் சுமந்துருக்கேன். அப்படியாங்க? 10 ரூபான்னு 100 100 சுமந்துருக்கீங்க. அது வண்டி இப்போ ஒரு வேலைக்கு 4ன்னு வச்சாலும் 25 வேலை போயிட்டு வரணுமா? எத்தனை கிலோமீட்டர் எத்தனை அது சொல்ல முடியாது, அது சொல்ல மாட்டாங்க, பக்கமா இருக்கும் தூரமா இருக்கும், சொன்னா காய்ச்சமுக்கு வரமாட்டோம் அப்படின்றத அவங்க யாரும் சொல்ல கிட்டம்பாங்க, ஆனால் உள்ள போய் பார்த்தா தான் தூரமா இருக்கும். போய்கிட்டே இருக்கும், நான் கேட்டே இருப்பேன் எவ்வளோ தூரம்னா இந்த பக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி போய்கிட்டே இருப்பாங்க, நிறைய தூரம் ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டமா இருக்கும். வாழைத்தார் சமைக்கிறது கஷ்டம், அது நம்ம நார்மலாக பார்க்கும்போது சுமந்துட்டு வந்துடுறாங்க தலையில வச்சுக்கிறாங்க அவ்வளோதான் தெரியுது, அந்த காலுக்கு கீழே இருக்கிற கஷ்டம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. காலு கீழே என்னென்ன கஷ்டங்கள் வரும்? வாழையை தூக்கிட்டு போகும்போது நம்ம எதையுமே பார்க்க முடியாது, எல்லாத்தையும் போட்டு மீச்சிட்டு போக வேண்டியதுதான். ஒரு பல்ல இருந்தாலும் அதில் வழுக்கினாலும் வலிக்கு கண்ட்ரோல் பண்ணி தான் போகணும். நானும் நிறைய கீழே விழுந்திருக்கேன், அதை கொண்டு போய் ஈரமான இடத்துல மிதிச்சு அதை வலிக்கி விட்டுரும், தாரோட கீழே விழுந்திருக்கேன், கழுத்துலாம் விழுந்திருக்கு, இடுப்புக்கெல்லாம் ஆழம் போகும், அதுலேயும் கடந்து சமைக்கணும், ரொம்ப கஷ்டம். ஒரு நாள் தேல் கடிச்சிட்டேன் எனக்கு காலில், அது நல்லா வலி நல்லா இருந்துச்சு, ஒரு மாதிரியா கிறுகிறுன்னு வலி கொஞ்சம் நிறைய பயங்கரமா. அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் ஊசி போட்டாங்க, அது ஊசி போட்டு 5 நிமிஷத்துக்கு அதுக்கப்புறம் தான் வலி தெரியாம இருந்துச்சு. அதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லாமே வலியா தான் இருந்துச்சு, தூங்கவே முடியாது. காலையில எத்தனை மணிக்கு, இப்போ 6 மணிக்கு கொட்டிச்சுன்னா 6 மணிக்கு தான் வலி போகும். அடுத்த நாள் காலையில போகும். அதாவது எங்கள் வீட்லேயே தார் சமைக்க போகும்போது ஒரு நாள் நல்ல மழை, தார் தூக்கிட்டு வரும்போது தாரை இறக்கி வைக்கும் போது அந்த மழையெல்லாம் ஒரு தடைக்கு கீழே தேள் அந்த கொடுக்கு தூக்கிட்டு நின்றுது, என் காலில் கொட்டிட்டு. அப்புறம் எனக்கு அது கடுத்தவாளி கடிச்ச மாதிரி இருக்கும். ஏமா எனக்கு கடுத்தவாளி கடிச்சிட்டுன்னா பார்த்தா கடுத்தவாளி இல்லை, பார்த்தா தேள். கட்டரு மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கும். அப்புறம் ஏமா கடுத்தவாளி கடிச்சிட்டா அப்படின்னா அந்த அன்னைக்கு தடையை தூக்கி பார்த்தாங்க, பார்த்தா தேள். எனக்கு உடனே ஒரு சின்ன தடையெடுத்துல கட்டிட்டாங்க, கீழே கொட்டிட்டு இதில் கட்டிடுவாங்க, ஏன்னா விஷம் ஏறிடக்கூடாது. நான் வீட்டில் போய் எனக்கு ஒரு மாதிரியா தலை சுற்றி படுத்துட்டேன். இதுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டலில் பயந்து ஓடலாம் மாட்டிங்களா? போனால் ஊசி மட்டும் போடுவாங்க, அவ்வளோதான். அது ஒரு 5 நிமிஷத்துக்கு தான் வலி கேட்கும். நைட்டுக்கானலாம் 11 மணிக்கு தேல் கடிச்சிருக்கு வயலுக்கு போனோடனே. இந்த காலில் எதுக்கு நடக்கவே முடியல, நான் உட்காந்துட்டேன். அப்படியே உட்காந்தோடனே அதுக்கப்புறம் தான் ஒரு கயிறை எடுத்து காலில் கட்டி, எங்கள் மாமா தான் கூட வந்துச்சு. அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு நேராக ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு 11 மணிக்கு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தேன். அதுப்பவும் தூங்க முடியல, வலி பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எப்படியோ எங்கள் அம்மா அப்படியே தூக்க வச்சுட்டு தூங்கிட்டேன். காலில் எழுந்துச்சு பார்க்க காலையும் வலி இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. காலில் இந்த ஒரு விரலில் மட்டும் அப்படியே வலிச்சுக்கிட்டே இருந்துச்சு, மிச்சம் எல்லா விரலும் அப்படியே இருந்துச்சு. இந்த விரலை என்னடா செய்ய, எப்படியோ ஒரு மாதிரியா இருந்துச்சு. இந்த விரலை வெட்டி தூர போட்டுடலாமா அப்படின்லாம் யோசிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அது அப்படியே சரியாயிட்டு 11 மணிக்குன்னா அந்த 11 மணி வரை தான் அந்த வலி இருக்கும். மார்னிங் 11 மணி அது வேற ஒரு மாதிரியா நம்மளுக்கு மயக்கமாக இருந்த மாதிரி தான் இருக்கும், எதுவும் வேலை பண்ண தோணாது. இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் இந்த வாழை தூக்கி சுமக்குறீங்க, வீட்டில் சுமக்க சொல்கிறாங்களா இல்லை எதனால் இது பண்ணுறீங்க? இப்போ எதுவுமே பைசா இருக்காது வீட்டிலம்மா, இது எடுக்கணும் அப்படின்ட்டா வீட்டில் கஷ்டம்தான். அதனால் அந்த கஷ்டத்தை புரிஞ்சு நாங்களே போய் தரைச்ச வந்து அந்த செலவை நாங்களே பார்த்துக்கிட்டோம். வீட்டுக்கு காசு தேவைன்னா வீட்டுக்கு கொடுத்துக்கிட்டோம், பாதி கொடுத்துட்டு நாங்கள் பண்டியில் போட்டு சேர்த்து வைப்போம். அது ஏதாவது ஒரு கஷ்டம்பாங்க, அது சரி உடச்சி தான் ஆகணும், வேறு எதுவும் வழி இருக்காது. நான் உடைக்கக்கூடாதுமே, அம்மானா உடச்சி தான் ஆகணும் அப்படிம்பாங்க. சரி அப்படின்ட்டு அந்த ஊர் மக்கள்லாம் அவங்கள்ட்ட ஒரு ஒரு கதை சொல்லுவாங்கள்ல, ஏன்னா நீங்கள் ரொம்ப சின்ன பசங்க. ஆமாம், அந்த டைமில் நீங்கள் சொன்ன மாதிரி 1 ரூபா தான் வாங்கியிருப்பாரு. இப்போ மாரி சார் தார சம்பவம் போதும் 1 ரூபா தான் இருந்திருக்கும், ஊர் மக்கள் உங்களுடைய மாமா அத்தை எல்லாரும் சம்பவமும் 1 ரூபா தான் வந்திருக்கும். அந்த சமயத்தில் நிறைய கதை சொல்லியிருப்பாங்கள்ல, ஏதாவது ஒரு கதை ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதை, ஆனால் இதில் அவ்வளோ மன கஷ்டம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாமா? இவங்க இறந்தது தான் மன கஷ்டமா? எங்கள் வீட்டில் இதே மாதிரி தான் காய்ச்சமுக்க போயிருந்தாங்க. எங்கள் அண்ணனோட அம்மா, எனக்கு பெரியம்மா உண்டு, அவங்களும் இப்படி போய் இதோட 2வது வாட்டாக நினைக்கேன் இறந்தது வந்து. இப்படி போனவுடனே அதே மாதிரி தான் ராலிக்கு வந்து இறந்தாங்க. இதில் எங்கள் அம்மா நைட்டு தூங்கும்போது இந்த கதை சொல்லும், இப்படிலாம் பெரியம்மா, அவங்களும் பெரியம்மா தான் உண்டு, உங்கள் பெரியம்மா இப்படி தான் போய் இறந்துருக்கு அப்படின்னு எங்கள் அம்மா கதை சொல்லும் நைட்டுக்கான. அது எனக்கு ஒரு கஷ்டமாக. இவ்வளோ கஷ்டம் வந்து உங்கள் படிப்பை எவ்வளோங்க டிஸ்டர்ப் பண்ணுதா அவங்கள? டிஸ்டர்ப்னா கஷ்டமாக தான் இருக்குது, அந்த கஷ்டத்தை புரிஞ்சு தான் படிக்க வேண்டியதாக இருக்குது. படித்தா தான் நாளைக்கு நம்மளை யாராட்டும் மதிப்பாங்க, அதுக்காண்டியே படிக்கணும். நீங்கள் அந்த வாழை தார் சுமக்கிற அந்த ஒரு சம்பவம்லாம் சொல்கிறீங்கல்ல, நீங்கள் ரிட்டர்ன் வரும்போது நீங்களும் அதே மாதிரி தான் லாரியில் மேலே ஏறி உட்காந்து தான் வரணுமா? ஆமாம். அதே மாதிரியா? இல்லை, நடந்து வருதுன்னா எவ்வளோ தூரம் ஆகும் உங்கள் வீட்டுக்கும்? அந்த வெளியூருக்குலாம் வெளியூர் கூப்பிட்டு போங்க, உள்ளூர்லேயே வெட்ட மாட்டாங்க. வெளியூர் தள்ளி இருக்கும், 10 கிலோமீட்டரு 20 கிலோமீட்டர்லாம் தள்ளி போயிட்டுவாங்க. அப்படிங்கும்போது நம்ம அங்கேருந்து நடந்து வர முடியாது. திடீர்னு ஆட்டோ வர சொல்லுவாங்க, ஆட்டோக்காரன் வாங்கிட்டு வேற எங்கேயாட்டு போயிட்டோம்னா நாங்கள் வண்டி மேலே தான் ஏறி வரணும். எந்த வண்டி மேலே? அதில் தான் ஏறி வரணும். இது வரைக்கும் எத்தனை வாட்டி அது மாதிரி நடந்து ஏறி வந்துருக்கீங்க? பயமே இருக்காது அவங்களுக்கு? ஃபர்ஸ்ட் டைம் பயமாக இருக்கும், அதுக்கப்புறம் அது பழகிட்டு. நாங்கள் போனதெல்லாம் வண்டி மேலே தான் ஏறி வருவோம். ஏன்னா இந்த மாதிரி பல சம்பவங்களை வந்து இந்த படமாக மாற்றுறதுக்கு முன்னாடியே உங்கள் அம்மா அப்பா உங்கள் சொந்தக்காரங்க எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரிலாம் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு. அப்புறமா எப்படி உங்களுக்கு அவ்வளோ தைரியம் வருது மேலே ஏறி வந்துடலாம் அப்படின்னு? ஏன்னா வீட்டு வரது வந்து எனக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். ஜாலியாக இருக்கும். இன்னொன்று வீட்டு சூழ்நிலையை புரிஞ்சு ஆக்சிடென்ட் நம்ம பண்ண முடியும். ஏன்னா யாரும் வேறு ஆட்டோ அமுத்துங்கன்னா அமுத்த மாட்டாங்க. இதில் தான் நீங்கள் போகணுன்னு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அதில் தான் வரணும். அப்படி சிச்சுவேஷன். மேலே இருந்து பசங்க கூட, அப்படி பசங்களும் மேலே இருப்பாங்க, அவங்க கூட ஜாலியாக சிரித்து பேசிட்டு வர்றது வந்து எனக்கு கொஞ்சம் ஜாலியாக இருந்த மாதிரி இருக்கும். மேலே வரும்போது இந்த கஷ்டம் அதெல்லாம் தெரியாது. நீ கேமரா பார்த்தா பயம்னு சொன்னீங்க, கேமரா இல்லாத போது இப்போ நான் தான் மாரி செல்வராஜ் சார்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் 3 பேரும் பேசும்போது என்ன விஷயங்கள்லாம் பேசிப்பீங்க, என்னென்னலாம் ஷேர் பண்ணிப்பீங்க? அட்வைஸ் பண்ணுவாங்க நிறைய, இப்படிலாம் பண்ணக்கூடாது, இந்த சேட்டை பண்ணக்கூடாது, நல்லா படிக்கணும், வண்டிலாம் ஓட்டக்கூடாது, உனக்கு ஒன்றும் வயசு இல்லை அப்படின்லாம் நிறைய அட்வைஸ் பண்ணி. வண்டி ஓட்டுவீங்க? வண்டி ஓட்டும், பைக்லாம் ஓட்டும். ஊரில் அதுதானே, நேரம் போதுக்குன்னா வண்டி எடுத்து சுற்றுறது, நிறைய எல்லாமே அட்வைஸ் பண்ணுவாங்க. அது நாங்கள் பண்ண பண்ண அவங்க என்னென்ன சொல்கிறாங்கன்னா அது கூர்ந்து கவனிப்போம். அப்புறம் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை இதுதான் புரிஞ்சுன்ற இது புரியும். ஒரு சீன் வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறையா ஃபோட்டோஸ்லாம் வந்துச்சு. அந்த வாழைத்தாருக்கு அந்த இடையில வந்து மாரி சார் ஓடி வருது, நீங்களும் ஓடி வருவீங்களா? அந்த சீக்வன்ஸ் எப்படி எடுத்தாங்க? அதுனா எனக்கு ஒரே டேக்கில் முடிக்க முடியல, பண்ண தெரில. எனக்கு ஓடி வந்து எப்படியே வலிக்கிட்டே வந்து உழணும், எழுந்து மேலே பார்க்கணும். அது நீ அந்த அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் ஒரு ஷாட் பண்ண, அதுக்கப்புறம் நீ வந்து உனக்கு என்ன நடக்குன்னே தெரியாது. நான் அப்பவும் பசியிலே தான் இருப்பேன், ஏன்னா சாப்பிட்ருக்கே மாட்டேன். அதனால் சார் எனக்கு பண்ணி பண்ணி நல்லா சொல்லி கொடுத்தாங்க, அதை பார்த்து தான் பண்ணேன். செல்லமா திட்டுவாரா இல்லை செல்லமா அடிப்பாரா? அடிக்கலாம் மாட்டாங்க, திட்டணும்னா சும்மா விளையாட்டுக்கு திட்டவும் மாட்டாங்க, சும்மா சொல்லி கொடுப்பாங்க. சினிமானா இதுதான், இந்த மாதிரி நடிக்கிறதுலாம் எல்லாமே ஒரு ஷார்ட் விடாமல் எல்லாமே நல்லா சொல்லி கொடுப்பாங்க. கேரவனை முதல்ல கேரவனுக்குள்ளே போனீங்களா, எப்படி இருந்துச்சு? ஏன்னா ரொம்ப நாள் தூரத்துலேருந்தே பார்த்துருப்பீங்க, நான் முழுதுக்குள்ளே ஒரு நாள் போயிட மாட்டோமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. போன ஒரு ஃபீல் மாதிரி, புதிய ஒரு ஃபீல் மாதிரி, புதிய ஒரு ஃபீலா? நாங்கள் இப்போ நினச்சோம் உள்ள என்ன இது ஒரு வண்டியாக இருக்குது, உள்ளே எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் உள்ளே போனால் அது ஒரு சின்ன வீடு மாதிரி, அந்த மாதிரி இருந்தது. நீ ஆனால் நீ படத்தில் பண்ண பல சேட்டைகள் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா அந்த முள்ளு குத்துன மாதிரி போய் நடிச்சு உங்கள் அம்மா கிட்ட, அதெல்லாமே நல்லா இருந்தது. உங்களுக்கு அந்த கமல் ரஜினி இதெல்லாமே புரிஞ்சுதா இந்த வயசில்? உங்களுக்கு புரியுதா மாரி சார் எதை சொல்கிறாரு, இந்த பாட்டு எதை பற்றினது, அதெல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுதா? இந்த காலத்தில் ஃபுல்லாமே எல்லாருமே ரஜினி சார் கமல் சார் ஃபேன் தான், அதை புரிஞ்சு எங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுது. இந்த மாதிரி முள்ளு குத்திருக்குன்னு சொல்லி நான் வாழை இருக்கு போல அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்களா வீட்டில்? நாளைக்கு போவேண்டாம் அந்த மாதிரிலாம் எது ஏதாவது ஒரு போய் சொல்லிடுவோம், தலைவலிக்கு வயிறு வலிக்கு கால் வலிக்கு அந்த மாதிரி ஏதாவது சொல்லி ஒரு ஆக்ஷன் போட்டு. இவன் மாட்டிப்பான்ல, கண்டிப்பாக மாட்டிப்பான். படத்தில் மாட்டுவான், நேர்லன்னா வீட்டில் எப்படினாலும் ஓடிடுவியா? வாங்கிட்டு ஓடிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் வருவேன் ரிட்டனு. அவங்க வண்டி போனதுக்கப்புறம் தான் வருவேன். சாயந்தரமான சாயந்தரம் திட்டு விழும், ரெண்டு அடி விழும், அதை கண்டுக்கிடாமல் அடி போயிடுவேன். சரி, இப்போ அந்த படம் நடிச்சிட்டீங்க, இதுக்கப்புறம் வாழா இருக்கு போவீங்களா? போகலாம். உங்களோட தேவைகளை போகலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட போகலாம். ஒரு வாழை சுமக்கிறதுக்குன்னு கொடுப்பாங்க, அதை வந்து கலையரசன் வந்து 1.5 ரூபா, இன்னொருத்தர் 1.5 ரூபா சொல்லுவார், கலையரசன் வந்து இல்லை எனக்கு 2 ரூபா வேணும் அப்படின்னு சொல்லுவார். அதில் பேசுறதுல உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு வந்து உங்களோட தேவையை வந்து கரெக்டாக அவங்க பூர்த்தி பண்ணிடுறாங்களா? உங்களுக்கு வந்து 10 ரூபா இப்போ தராங்கல்ல, 10 ரூபா. அதுக்கு முன்னாடி 8 ரூபா கொடுத்தாங்க, 7 ரூபா கொடுத்தாங்க, தாருக்கு 6 ரூபா. இப்பவும் சொல்ல வியாபாரி 15 ரூபா, 13. தூரமா இருந்துச்சுன்னா 15 ரூபா அப்படி தருவாங்க. தூரமா இருந்து ஆள் இல்லை, இப்போ ஒரு 7 பேர் 5 பேர்னா அவங்க வந்து ஒரு வண்டியை லோடு ஏற்றோம்னா லேட் ஆகும். அப்படிங்கும்போது எங்களுக்கு 15 ரூபா தாங்க அப்படின்னா தான் நாங்கள் சமைக்க வருவாங்கன்னு அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. அதனால 15 ரூபா தான் கொடுப்பாங்க. திடீர் நைட்டு 8 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுவோம், 8, 8:30க்கெலாம் தான் வீட்டுக்கு வருவோம். காய் சமந்துட்டு எவ்வளோ நேரம்? காலையில் ஒரு 6 மணிக்கு போவோம், 6 மணிக்கு போயிட்டு 8 மணிக்கெலாம் ஒரு நாள் நான் வீட்டுக்கு வந்துருக்கேன். 14 மணி நேரமா? ஆமாம். எங்கள் அம்மாலாம் நல்லா தேடி இருக்கு, ஃபோன் அடிச்சிருக்கு. அப்போ என் கையில் மொபைல் கிடையாது. பக்கத்தில் ஒரு அக்கா இருந்துச்சாங்க, அவங்களுக்கு ஃபோன் அடிச்சிருக்கு, இந்த வந்துட்டோம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு செம்மையை ஆச்சு விழுந்துச்சு எனக்கு. உனக்கு நான் காய்ச்சமுக்கு போச்சுன்னா நீ எதுக்கு போனேன், நைட்டு 8:30க்கு வீட்டுக்கு வரா அப்படின்னு சொல்லிச்சு. நான் அதெல்லாம் கேட்கவே இல்லை, என் மாட்டில் வெளியே போயிட்டேன். நாங்களும் 7 மணிக்கு வீட்டுக்கு வருவோம் காய்ச்சி முடிச்சுட்டு. அந்த அன்னைக்கு 7:30க்கு ஆற்றுக்கு போய் குளிப்போம். நைட்டு 7:30க்கு குளிச்சுட்டு 8 மணிக்கு வந்து சாப்பிட்டு அந்த டயர்ட்லேயே அப்படி இல்லை டைம்லாம் ரொம்ப டயர்ட். நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா ஒரு 10 டைமாவது நடந்து போயிட்டு வரணும். ஒரு 10 வாட்டி நடந்தாலே நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப தூரம் நடப்பீங்க போல, அந்த மாதிரி தான் இருக்குது. அடுத்த நாள் எப்படி ஸ்கூலுக்கு போவீங்க? ஸ்கூலுக்கு போயிட்டு உங்களால் ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியுதா? டயர்டாக தான் இருக்கும். அந்த நேரத்தில் ஏதாவது ஃப்ரீ பீரியட் கிடச்சா தூங்கிடும். ஸ்கூலில் சாப்பிட்டு உடனே தூங்கிடுவேன். ஸ்கூலில் தூங்கி எங்களால் எழுப்பி விடுவாங்க. சார் தான் வந்து எழுப்பி விடுவாங்க, எந்திரா ஏக்கி தூங்கிட்டேன் சார், உடம்பு வலிக்கு சார் அப்படின்னு, தலைவலிக்கு அப்படின்னு ஏதாட்டும் ஒரு போய் சொல்லிடுவேன். சரி படுத்துக்கா அப்படின்ட்டுருவாங்க சார். இந்த மாதிரி ஸ்டடி வைப்பாங்க ஸ்கூலில். எனக்குலாம் ஸ்டடி இருக்க ஒரு நாள் போர் அடிச்சுட்டு நான் மேண்டு மேம் வயிறு வலிக்கு மேம் மேம் வயிறு வலிக்கு எனக்கு ஸ்டடி இருக்காமல் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு போய் சொல்லிட்டு ஓடி வந்தேன் வீட்டுக்கு. அது மாதிரி ரொம்ப தூக்கம் வந்து இந்த காய்ச்சமுக்க போய்ட்டு ரொம்ப ஸ்கூலில் தூக்கம் வந்து யாருமே தூங்கும் இல்லையா, அப்படியே தலைவலிக்கு சார் அது இதுன்றது. அதனால சார் சரி ஒரு 1 ஹவர் தூங்க விட்ருவாங்க, அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாயிடும். திட்ட மாட்டாங்களா உங்களை? யார் படிக்கிற வயசுல வந்து வேலைக்கு போக சொன்னா அப்படின்னு திட்ட மாட்டாங்களா டீச்சர்ஸ்லாம்? வீட்டோட கஷ்டம் அதான். ஓகே, டீச்சர்ஸும் புரிஞ்சுக்கிறாங்களா? எல்லா டீச்சருமே வசதியாக இருக்க மாட்டாங்க. சில டீச்சர் வீட்லேயும் கஷ்டம் இருக்கும். இந்த கஷ்டம் இருக்கிற வீட்டில் உள்ள டீச்சர் வந்து நல்லா புரிஞ்சுக்குவாங்க. இவங்களுக்கு வந்து சரி உங்களோட இதுதான் அப்படின்றது வந்து புரியும். அந்த மாதிரிலாம் சட்டையெல்லாம் கிழிச்சு விட்டுருக்கீங்களா? அப்போ ஏதோ ஒரு டீச்சர் போகும்போது இல்லை குளிக்க போகும்போது என் சட்டையை தூக்கி கிணத்துக்குள்ளே போட்டான். அதே மாதிரி சட்டையெல்லாம் அழுது என் சட்டையை கேட்டான், நான் குழுக்கில் எடுத்து வச்சுட்டு நீ தா அழுது என் சட்டையை போயிட்டுனா அது கிணத்துல போட்டு அது கீழே போயிட்டு இருக்கு, நீ எடு, எனக்கு பயமா இருக்குன்னா எடுக்க மாட்டேன்ட்டேன். எனக்கு என் சட்டை வேணுங்க, சின்ன உடனே என் சட்டையை போடுவா, நீ போடக்கூடாது நான் தான் போடுவேன் சட்டையை தான். அந்த மாதிரி சும்மா நல்லா ஜாலியா ஊர்ல இதே மாதிரி நல்லா ஜாலியா இருப்போம். சட்டைக்காக சண்டை நடந்திருக்க போறோம் ஏழாவும், யார் இந்த மாதிரி சேட்டை செய்யறது இவர் தான். வீட்டுல சொல்ல மாட்டாங்களா சட்டை தூக்கிக்குள்ள போட்ட பள்ளியோடத்துக்கு எப்படி எந்த சட்டை போட்டு போவோம் அப்படின்னு அதை கேட்டா அம்மா கிழிஞ்சிட்டு எல்லாம் ஏதாவது சொல்லிடுவாங்க. ஏன் அந்த கிணத்துக்குள்ள குதிக்க அவ்வளவு பயம்? எல்லாரும் ஏறிடுவாங்க, ஏறிட்டு கிளம்பு போற நேரத்துல எல்லாரும் வீட்டுக்கு போக போற நேரத்துல இவன் லாஸ்ட்ல ஏறினான், நான் ஃபர்ஸ்ட் ஏறிட்டு இவன் சட்டை எடுத்து உள்ள போட்டேன். அதே ஒரு கல்லை சுத்தி போட்டேன், அந்த வெறும் சட்டையை போட்டா உள்ள போவாது, அதனால ஒரு கல்லை வச்சு அந்த கல்லை சுத்தி போட்டு அது உடனே உள்ள போயிட்டே இருந்தது. கிணறு வேற ரொம்ப ஆழமா போகும், கொஞ்ச நேரம் கீழே போக கூட காதெல்லாம் அடைச்சிடும். நான் ஒரு நாள் கீழே போயிருக்கேன், காதெல்லாம் அடைச்சிட்டேன், எனக்கு நான் மேலே வந்துட்டேன். அப்படியே அந்த கிணத்துல தான் முதல்ல ஆடுவோம், நல்லா ஜாலியா இருப்போம். கிணத்துக்காரங்களே வந்து ஒரு சட்டையை தூக்கி, ஒரு பையனோட சட்டையை தூக்கி கிணத்துக்குள்ள போட்டாங்க, செல்லா இருந்துச்சு சட்டைக்குள்ள, நான் அதெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டேன். அந்த கிணத்துக்காரங்க வந்துடுவாங்க, வந்தோடனே பார்த்துட்டே இருப்போம் யாரா வராங்களா வராங்க. மாமன்னன் படத்துல கள்ளதிக்கெல்லாம் எறிவாங்களா அதே மாதிரிலாம் கள்ளதிக்கு எறிவாங்க உள்ள, அப்படியா நாங்க ஓடிடுவோம். ஆனா அருவாளை வச்சு விரட்டி இருக்காங்க ஒரு நாள். அப்படி இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுண்ணா, கிணத்துக்குள்ள வந்து குளிக்க கூடாது அப்படின்னு. அதாவது அவங்க நெல் போட்டிருப்பாங்க, சுற்றி நெல்லா இருக்கும், நாங்க குளிச்சுட்டு இருப்போம், அதை கிணத்தை சுற்றி ஓடி ஓடி அந்த நெல் ஃபுல்லா லைட்டா செமட்டிடும். கல் எரிமவங்க மேலே பண்றாங்க, நாங்கள் அதுக்குள்ள ஓடிடுவோம். எப்படியே அதுன்னு தப்பிச்சு ஒரு ஆளாட்டு மேல இருந்து பார்த்து சொல்லிடுவானுங்க, அதுக்கப்புறம் எல்லாமே ஒரு பக்கத்தை பிடிச்சி ஏறி ஓடிடுவானுங்க. இப்போ அந்த ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டதுக்காக அவங்கள வந்து படத்துல ஒருத்தர் வந்து கட்டி போடுவாரு, அதுக்கப்புறம் அவரை தள்ளி விட்டு ஓடிடுவீங்க, அந்த மாதிரிலாம் நடந்திருக்கா உங்களுக்கு? அந்த மாதிரி ஊர்ல பண்ண முடியாது, பண்ண அப்புறம் வீட்டுக்கு வந்துடுவாங்களே. நகைச்சுவை காட்சிகள் வந்து ரொம்ப அதிகமா இருந்தது படத்துல. எப்படி உண்மையாவே காமெடியான ஒரு ஆளா இல்லை வந்து சீரியஸான டைப்பா? காமெடி தான், வேர்லிங் காமெடி தான் பண்ணிட்டு இருப்பான். வேர்லிங் காமெடி தான் பண்ணுவோம். இந்த மாதிரி காமெடி சும்மா சிரிச்சு பேசிட்டு தாண்டிக்கிட்டேன், ஏதாட்டும் கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பேன். வீட்லேயும் அதே மாதிரி தான் கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பேன். எங்கள் வீட்டில் எங்கள் அத்தைலாம் சொல்லணும், நான் இப்போ வந்து எங்கள் அத்தை பேசிச்சுன்னா அது அதே மாதிரி பேசுவேன், சும்மா கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பேன். வீட்டிலலாம் ஊரில் அதே மாதிரி தான் கிண்டல் பண்ணி ஜாலியாக இருப்பேன். அதனால இவன் என்னையை கிண்டல் பண்ணுறதும் நான் இவனை கிண்டல் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி தான் இருக்கும். அதனால படத்துலையும் கிண்டல் பண்ணுறது கொஞ்சம். நான் ஸ்கூலில் மிஸ்ஸை கிண்டல் பண்ணுவேன், பாத்தியா உண்மை கொஞ்சம் வெளியே வருது நீங்க எதாவது சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க சொல்லியிருப்பான். சும்மா ஏதாவது மிஸ்ஸே லெசன் எடுக்கும்போது ஏதாவது சொல்லுவாங்க, அதை பிடிச்சி நான் அதுக்கு ஆப்போசிட்டா ஏதாவது பண்றது. என்ன மாதிரி அவங்க இப்போ கரிச்சு பண்ணக்கூடாதுன்னா என்ன பண்றது, அந்த கரிச்சுப்ப கலாண்டோன்னு நினைக்கிறேன். சொல்லுவான் கொஞ்ச நேரத்துல சொல்லுவான், அல்ல மிஸ் ஏதாவது சொன்னா அதை ரிப்பீட் சொல்றது, இல்ல லெசன் எடுக்கும்போது ஏதாவது சொல்லுவாங்க, அதை பிடிச்சிட்டு அவன் எப்போண்டா ஓப்பிடிக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு அதை வச்சு நிறைய ஏதாவது பேசிகிட்டு இருப்பேன், லெசன் எடுக்க விடாமல். அந்த மாதிரிலாம் நல்லா ஜாலியாக இருக்கும். எங்களுக்கு தனியாக ரூம் இருக்குது, அங்கே வந்து வெல்டிங் மிஷினு, கார் ரிப்பேர் பார்க்குறது எல்லாமே இருக்குது. அங்கே போய் கூட்டிகிட்டு போய் அங்கே எங்கே கொஞ்ச நேரம் இருங்க, ஏதாட்டும் வெல்டிங் அடிங்க, ஏதாட்டும் ஒரு வேலையை பாருங்க அப்படின்றாங்க. எங்களுக்கு போர் அடிக்க டைமில் அங்கே வந்து ஏதாட்டும் ஒன்று கற்றுக்கிடுவோம். இப்போ கூட அங்கே சென்னைக்கு வரும்போது ஸ்கூலில் வெல்டிங் அடிச்சுட்டு தான் வந்தோம். ஒரு மம்பட்டி உடஞ்சி போச்சு, அதை ஃபுல்லாக வெல்டிங் வச்சுக்கிட்டு தான் இருந்தோம். சார் வந்து எங்கேட்டு போயிடுவாங்க எங்களை விட்டுட்டு, நாங்கள் ஒரு ஒன்று ஒன்றா பீரோவில் திறந்து என்னதுலாம் இருக்குன்னு பார்த்துக்கிட்டே இருப்போம். ஒன்று ஒன்றா எடுத்து விளையாண்டுக்கிட்டு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்போம். அது ப்ராக்டிக்கல் மாதிரி. நீ ப்ராக்டிக்கலாக மருதாணிலாம் அரைச்சி டீச்சர் கொடுப்பியா? ப்ராக்டிக்கலாம் அப்படிலாம் சும்மாவே அரைச்சி கொடுப்பியா? கொண்டு போவோம்னா கொண்டு போவோம்னு சொல்லு. இல்லை டீச்சர்ல எதுவுமே கொண்டு போனதில்லை. நீ அவன்கிட்ட கேட்க, உன்கிட்ட கேட்டா நீ சொல்ல மாட்டேன் உண்மை, நீ சொல்லு. அவனுக்கு எது தெரியாது, எனக்கு தெரியாது ஸ்கூலை பற்றி. ஸ்கூலுக்குள்ளே நடக்கிறது வந்து எனக்கு தெரியாது, சும்மா ஊரில் நடக்கிறது வந்து ரியலாக இந்த மாதிரிலாம் பண்ணுவானா? அது அக்கா வம்பளுக்குறது அந்த மாதிரிலாம் அதெல்லாம் நிறைய பண்ணுவான். நிறையாவா? ஊரில் யாராவது தனியாக நடந்து போய்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள பிடிச்சி வச்சு குமைப்பான். இப்போ போர் அடிக்குன்னு சொல்லி ஊருக்குலாம் ஃபோன் அடித்து பேசிக்கிட்டு இருப்பான். இப்போ இவன் ஃப்ரெண்டு வந்து ஒருத்தன், எந்த ஊர் அவனுக்கு? அவனுக்கு ஊர் பக்கத்தில் ஸ்கூல் பக்கத்துலேயே ஒரு ஊர். அவனுக்கு நேரம் போவாட்டி அவனுக்கு ஃபோன் அடித்து எப்படியாட்டு ஒரு 30 மட்டமாட்டி சாப்பிட்டேன்னு கேட்டுறான் அவங்ககிட்ட. அவன் லூசு பிடிச்சி எனக்கு வயில எனக்கு டென்ஷன் ஆகுதுல வயில அப்படிமா, அந்த மாதிரிலாம் காமெடி நிறைய காட்டுவான். ஊர்ல யாராட்டும் போய்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு வச்சு நின்று பேசிக்கிட்டு இருப்பான், ஏதாட்டும் குமைச்சிக்கிட்டு இருப்பான். இப்போ நேரம் போகாது, இப்போ 5:30 ஸ்கூல் விட வீட்டுக்கு 6 மணிக்கு வந்துடும், 6 மணிக்கு ஃபோன் அடிச்சிடும். நேற்று யார்கிட்டயும் பேசிக்கிட்டு இருந்தாலும் எத்தனை மணிக்கு பேசினேன்? நேற்று ஒரு 1/2 மணி நேரம் பேசினேன். நீ வயல நான் வீட்டுக்கு போகிறேன் படிக்க போகிறேன் அப்படிமா, பாபு சாப்பிட்டியா அப்படிமா. அந்த அன்னைக்கு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பாபு சாப்பிட்டியா, இதே தான் கேட்டுக்கிட்டே இருப்பான். அவனுக்கு லூஸ் ஆகும். எப்படிதான் போன ஆமா எப்படிதான் போன அப்பா அந்த பையனை வச்சிட்டு போயிடுவான் நீங்க அப்படிதானே அவனுக்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு மைண்ட் செட்ல வந்து அவனே வச்சிட்டு போயிடுவான் போனை 12 மணிக்கு தூங்கவே விட மாட்டான் பக்கத்துல வந்து சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பான் அந்த வீடியோ வச்சு இப்போ காட்டணும்ல அந்த வீடியோ வச்சு சிரிச்சுக்கிட்டே தான் அந்த வீடியோ பக்கத்துல வந்து படுத்துக்கிட்டு அதே வீடியோ காட்டி காட்டி சிரிச்சுக்கிட்டே இருப்பான் எனக்கு தூக்கமும் வராது அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்ப்போம் இவன் நல்லா தூங்கிடுவான் எனக்கு தூக்கமே வராது பார்க்க ஆனால் அப்படி தெரியலையே ரொம்ப சைலண்டான டைப்பு பேசுறதுக்கே யோசிக்கிறேன் கூட ஒரு நாள் இருந்து பாருங்க உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஒரு நாள் இவனை கூட்டிட்டு எங்கேயாட்டு வெளியே சுற்றி பாருங்களேன் உங்களே ஒரு மாதிரி ஆக்கி விட்டு போயிடுவான் அப்படியே அப்படி டைப்புவேன் வல்லியனம்னா சொல்லுவாங்க உங்களை வச்சு எப்படின்னா சமாளிக்க அப்படிங்குவாங்க எனக்கு ஒரு போஸ்ட்ல கூட போட்டிருப்பாங்க எங்க டைரக்டரை கூட சமாளிச்சிடலாம் ஆனால் எங்க ரெண்டு டான்ஸ்லாம் பயங்கரமா ஆடுறேன் டான்ஸே ஆட தெரியாது உனக்கு டான்ஸே ஆட தெரியாது எனக்கு டான்ஸே ஆட தெரியாது ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க பொங்கல்னு வந்தா டான்ஸ் அந்த மாதிரி ஏதாவது நிறைய போட்டி வைப்பாங்க ஆனால் மாரி சார் எல்லா வருஷமும் கலந்துட்டு நல்லா ஆடுவாங்க அப்படின்னாங்க அப்போ நான் நினைச்சேன் நம்ம எப்படி ஆட போறோம்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சேன் அப்புறம் மாரி சார் எனக்கு ஏத்தாப்புல தெரிஞ்சிச்சு முன்னாடி டான்ஸ் ஏதோ இருக்கு நம்மள ஆட வைக்க போறாங்க அவங்க முன்னாடி ஒரு 1 வீக் முன்னாடி சொல்லிட்டாங்க எனக்கு அந்த அன்னைக்கு அந்த டான்ஸ் சீன் மட்டும் மைண்ட் அப்படியே இருந்தது எப்போ இதை முடிப்போம் எப்போ இதை முடிப்போம்னு இருந்தது அந்த அன்னைக்கு அதுக்கு முன்னாடிலாம் ஷூட்டில் நல்லா ஜாலியாக இருப்பேன் அன்னைக்கு மட்டும் என் ஃபேஸ் ஆட் ஆகிட்டு அப்புறம் கேட்டாங்க டே இவ்வளோ நாள் ஜாலியாக இருந்தியா ஏன் இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்கேன் டான்ஸ் தான் பயப்படாத உனக்கு சின்ன ஈஸியான ஸ்டெப் தான் சொல்லி கொடுப்பேன்ட்டு ஈஸியானதை சொல்லி கொடுத்து என்ன ஆட வச்சாங்க சரி முக்கியமான ஒரு கேள்வி கேட்க போகிறேன் இப்போ உங்கள் 2 பேரும் அவ்வளோ நீங்கள் அவ்வளோ ஜாலியாக இருக்கீங்க இப்போ நம்ம எல்லாருமே அப்படி தான் இருந்திருப்போம் நம்ம கூட ஒரு ஃப்ரெண்டு இல்லைன்னா நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் நீ சொன்னில உன் ஃப்ரெண்டு இங்கே பக்கத்தில் இல்லைனாலும் ஃபோனை போட்டு அரை மணி நேரம் சாப்பிட்டியான்னு கேட்டு அவனை வெறுப்பேற்றி விட்டுருவா அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்டுன்றவன் நம்ம வாழ்க்கைக்கு நம்ம லைஃபுக்கு எவ்வளோ முக்கியம் ஃப்ரெண்டு இல்லைன்னா எனக்குலாம் கிளாஸ் ரூம்லேயே இருக்க பிடிக்காது அவன் வராட்டினா ஸ்கூலுக்கே போக மாட்டேன் நைட்டு மெசேஜ் பண்ணான் ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்னு கேட்டேன்னா நீ போவாத அன்னையிலேருந்து நான் ஸ்கூலுக்கே போகலை 2 வாரம் ஆகிட்டு ஸ்கூலுக்கு போய் 2 வாரம் ஆகிட்டு ஸ்கூலுக்கு போய் நீ என்னைக்கெல்லாம் வருவ அப்படின்னு கேட்டான் நான் வந்துடுவோம்ல எப்படி ஆட்டும் அப்படின்னேன் சரி வந்தவொடனே சொல்லல நான் போவோம் அப்படின்னேன் இல்லை கிராக்கோளத்துக்காரன் ஒரு பையன் அவன் ஃபோன் அடித்தான் சரி ஸ்கூலுக்கு போக ஜாலியாக இருக்கா இல்லை ஸ்கூலில் மிஸ் பண்ணுறீங்களா ஸ்கூலுக்கு போகிறேன் ஜாலியாக இங்கே இருந்தால் இங்கே அங்கே அம்மா அப்பா கடுத்து ஃப்ரெண்டுன்னே சொல்லலாம் ஏன்னா இப்போ எதுனாலுமே இப்போ வண்டியில் ஒரு பெட்ரோல் இல்லை நிற்கணும்னாலும் ஃப்ரெண்டு தான் வரணும் ஏதோ ஒரு உதவினாலும் அவன் தான் வந்து நிற்கணும் இப்போவும் நேற்று பேசும்போது சொன்னான் நீ எப்போ ஸ்கூலுக்கு வர சீக்கிரவா அவனை ஸ்கூலில் பார்த்துக்கலாம் அந்த வந்துடுறேன் ஒரு 2 நாள் சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் பட்ட கஷ்டத்தை வந்து நாங்கள் எங்களுக்கு தேட்டரில் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருந்தது லாஸ்ட் கிளைமேக்ஸ் சீன்லாம் அந்த படத்தில் அழுகாத யாருமே இருக்க மாட்டாங்க அவ்வளோ பேர் வந்து ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு அழுதாங்க வீட்டில் அப்பா அம்மா அந்த படம் பார்த்துருப்பாங்கல்ல நீங்கள் பட்ட கஷ்டம் அதாவது படத்தில் நடிக்க தான் செஞ்சுருப்பீங்க ஆனால் அதுக்கே ஒரு கஷ்டப்பட்டு தான் நடிச்சிருப்பீங்க அந்த கஷ்டத்தை பார்த்து அம்மா எவ்வளோ வருத்தப்பட்டாங்க அன்றைக்கி தான் ஊருக்கு போயிருந்துருக்கேன் திருநெல்வேலிக்கு போயிட்ட படம் பார்த்துட்டு சாயந்தரம் ஒரு இன்டர்வியூ இருந்துச்சு அதை முடிச்சுட்டு உடனே ஊருக்கு கிளம்பிட்டேன் பேசலாம் செய்யலாம் மாட்டேன் அம்மா இப்போ வரைக்கும் பேசல இப்போ பேசினேன் அந்த அதை பற்றி என்கிட்ட பேசவே இல்லை படத்தை பற்றி கேட்க படத்தை பற்றிலாம் கேட்கவே இல்லை அம்மா பார்த்துட்டாங்க எல்லாரும் ஊரில் எல்லாருமே ஒன்றா தான் வந்து பார்த்தாங்க ஃபர்ஸ்ட் ஷோ எல்லாரும் ஆனால் ஃபீல் பண்ணாங்க அம்மா அதை நான் பார்த்தேன் அதனால நான் அதை பற்றி கேட்கவே இல்லை என்கிட்ட எல்லாருமே அழுந்துட்டாங்க அம்மா அழுந்தாங்க அப்பா நல்லா நடிச்சிருக்காங்க அதாவது ஒரு அழுத சுச்சுவேஷன் போயிட்டாங்க அப்பா அழலானா அம்மா அழுந்துட்டாங்க படத்தை பற்றி என்ன சொன்னாங்க ரொம்ப நல்லா நடிச்சிருக்க எங்களுக்குலாம் சந்தோஷமாக இருக்குது ஏன்னா யாருமே இது எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இப்படி ஒரு படம் நடிப்போம் அப்படின்றது ஒரு சீனை பற்றி கேட்குறேன் படத்தில் நிறையா நல்ல சீன்ஸ்லாம் இருக்குது கிளைமேக்ஸ் வந்து இந்த கிளைமேக்ஸ் காட்சி எப்படி இருந்தது ஏன்னா அது ரொம்ப பெருசாக இருக்கும் நீங்கள் வந்து தட்டில் சோறு போட்டு சாப்பிட்டு அப்புறம் அம்மா வந்து பார்த்துருவாங்கன்னு சொல்லி அது ஓடி ஒரு வயல்வெளியில் விழுந்து அது எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது கிளைமேக்ஸ் வந்து எப்படி நடிச்சிங்க அதுக்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் ஆனீங்க தயாராகிக்கிட்டீங்க தயார்னா எனக்கு இந்த மாதிரி லாஸ்ட்டில் கிளைமேக்ஸ் நடிப்போன்னு தெரியாது அப்புறம் மார்ச்சாரே ஒன்று ஒன்றா சொல்லியிருப்பேன் எனக்கு ரெஸ்ட்டே இருக்காது அவ்வளோவா ரெஸ்ட் இருக்காது அதாவது ஃபோனாக பேசிகிட்டே இருந்தேன் எப்படி ரெஸ்ட் இருக்குமா நல்லா நடிக்கிறீங்களா அப்படின்ட்டு 2 பேர் கூட்டிட்டு போய் வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் அது அப்படியே வீட்டுக்கு அந்த கிளைமேக்ஸ் சொல்லுங்க அது எப்படி நடிச்சு கொடுத்தீங்க கிளைமேக்ஸ்னா மாரி சார் சொன்னாங்க எப்படி எப்படின்ட்டு ஒரு அக்கா சொல்லிடுவாங்க இன்னைக்கு இது இதை பண்ண போறோம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் சார் வந்து சீனை ஃபுல்லாக சொல்லி அதை ஆக்ட் பண்ணி காட்டிடுவாங்க அதை பார்த்து நான் பண்ணிட்டேன் ஒரு நாள் ஃபுல்லா பசியில இருந்த மாதிரி தேய் பேட்டே இருந்தது. உள்ள வந்து சாப்பிடுறது வர சார் சொன்னாங்க. அப்புறம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அம்மா வருவாங்க வந்து அப்புறம் அந்த அன்னைக்கு அங்கேருந்து போகிறதெல்லாம் மாறி சார் சொல்லி கொடுத்தாங்க. அதை பார்த்து பண்ணிட்டேன். அவன் நடிக்கும்போது நீ வந்து கேமரா பார்த்துட்டே இருப்பியா? எப்படி நடிக்கிறான் அப்படின்னு மானிட்டர்கிட்ட இருந்து கிண்டல் பண்ணுவான். சரி, அதில் வந்து நீங்கள் வந்து ரஜினி ஃபேனு, நீங்கள் வந்து கமல் ஃபேனு, அப்படி தானே இருக்கும் படம் ஃபுல்லாகவே. உண்மையாகவே நீங்கள் யாரோட ஃபேனு? உங்களுக்கு ஃபேன் அந்த மாதிரிலாம் இருக்கா இல்லை எல்லா படமும் பார்ப்பீங்களா? இல்லை, சியான் விக்ரம் தான். சியான் விக்ரம் ஃபேன். அதாவது விக்ரம் சார்னா அது அவங்க ஆக்டிங், அவங்க பிறந்த நாளுக்கெல்லாம் கேக் வெட்டுவோம். ஆ, ஊரில் ஒரு 5-10 எங்கள் செட்டு பசங்க எல்லாம் சேர்ந்து துட்டு போயிடுச்சு கேக் வெட்டோம். நைட்டுக்கான வெளியில் கேக் வெட்டோம். அப்புறம் எந்த யார் நடித்த மூவி வந்தாலுமே பார்ப்போம் போய். அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போயிட்டு தேட்டருக்கு போய் ஜாலியாக பார்த்துட்டு அப்படியே வருவோம். இப்போ தங்கலாம் பார்த்தீங்களா? ஆ, தங்கலாம் போய் பார்த்துட்டீங்க. ஆ, அவரோட பையன் இப்போ ஒரு படம் நடிக்கிறார் தெரியும்ல, பைசன். பைசன் அது அங்கே ஷூட்டிங்லாம் நடந்துச்சு, போய் பார்த்தீங்களா? ஆமாம். ஆ, சொன்ன எங்கிட்ட பேசுவாங்க. ஆ, நல்லா அவங்களும் நல்லா ஜாலியாக தான் பேசுவாங்க. அவங்க ஷூட்டிங் போவோம் அப்போம்லாம் பார்த்தாங்கன்னா ஹாய் சொல்லிட்டு நல்லா பேசுவாங்க, ஜாலியாக தான் பேசுவாங்க. இங்கே நீ பாடுறதுக்கு இவ்வளோ தேவைப்படுற மாரி சாங்க பாட சொல்லியிருப்பாரு, நீ தான் பாடியிருக்க, நீ தான் டப்பிங் பண்ணியிருக்க. அது ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு, பாட்டு பாடவே தெரியாது, பாட்டு பாட சொல்லிட்டாங்கன்ட்டு ஒரு மாதிரியா இருந்தது. டீச்சர் வேற சொல்லி கொடுத்து டீச்சர் வந்தால் தான் பாடுவான்னு நினைக்கிறேன். டீச்சர் வர சொல்லலாமா? என் பக்கத்தில் ஒரு டீச்சர் இருப்பாங்க, ஸ்கூலுங்க தான் இருக்கு. அப்புறம் சேர சொல்லி கொடுத்தாங்க, அதை பார்த்து பாடி காட்டிட்டு அப்புறம் பாடினேன். பூங்கொடிதான் பூத்ததம்மா பொன் வண்டுதான் பார்த்ததம்மா பாட்டெடுக்க தாமதிக்க வாடை காற்று பூ பறிக்க மஞ்சள் பூசும் மஞ்சள் பூசும் வஞ்சி பூங்கொடி கொஞ்சி பேசி கொஞ்சி பேசி கொஞ்சம் பைங்கிலி வாசப்பூவின் தேனே வண்ணனிலாகை மானே காவல் ஏது கட்டுக்கள் ஏது காட்டாறு பாயும் போது மஞ்சள் பூசும் மஞ்சள் பூசும் மஞ்சி பூங்கொடி. சூப்பருங்க, ரொம்ப அழகா பண்ணீங்க. தேங்க்யூ. லைட்டாக ஸ்டார்டிங் ட்ரபிள் தான் போல, லைட்டாக பிடிச்சி இழுத்து விட்டுட்டோம்னா செமையாக பாடிடுறீங்க. உங்கள் நடிப்பை முடிச்சுட்டு கிளாப் தட்டு வரலாம் இல்லை மாரி சார் இந்த மாதிரி சூப்பராக நல்லா பண்ணீங்கடா அப்படின்னு கிளாப் தட்டு வர சொல்லுவாரா எல்லாரையும் வச்சு? இல்லை என்ன மாதிரி பாராட்டுகள் வந்து மாரி சார் கொடுப்பாரு? அதான் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, ஈஸ்வர் சார் சொல்லுவாங்க, அப்புறம் எல்லோரும் கை தட்டுவாங்க, எனக்கு ஹாப்பியாக இருக்கும். இந்த இன்டோல் பிளாக்ல அந்த அழுகிற சீன்லாம் நல்லா பண்ணியிருக்கடா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இந்த காமெடி சீன் தான் அது நல்லா பண்ணியிருக்கா அப்படின்னு கை கிளாப் திட்டினாங்க. ம், அவ்வளோதான் அவ்வளோதான். ஓகே, நீங்கள் ராயன் பண்ணியிருந்தீங்களா? ஆமாம். ராயன் எப்படி நடந்தது? ராயனில் இந்த வாழை மூவியை பார்த்துட்டு தான் கூப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். தனுஷ் சார், தனுஷ் சார். ஆமாம். ஓகே, கூப்பிட்டோன்னே அங்கே போனோம். நான் இவனும் வந்துருந்தான்னு நினைக்கிறேன். வாழை பார்த்துட்டு தனுஷ் சார் என்ன சொன்னார்? அது அங்கே போனோன்னே சொன்னாங்க வாழையில் சூப்பராக பண்ணியிருந்தடா அப்படின்னாங்க. என்னை மாதிரி மொட்டை போட்டது யார் வாழையில் அப்படின்னு தெரியலலாம் அவங்களுக்கு. அப்போ முடிவு வந்துருந்துச்சு எனக்கு, கேட்டாங்க நான் தான் அப்படின்னேன். அதுக்கப்புறம் சரி நல்லா பண்ணியிருந்த வாழையில் அப்படின்னாங்க. சரி ஓகே தேங்க்யூ சார் அப்படின்னேன். அதுக்கப்புறம் 3ஆம் தேதி ஷூட் இருக்குது அப்படின்னாங்க. 3ஆம் தேதி இங்கேருந்து கிளம்புனேன். கிளம்பிட்டு அங்கே போய் நடித்தேன். அது யார் சொல்லி சொன்னாங்க இந்த படத்தில் நடிக்கலான்னு? யாராவது சொன்னாங்களா? மாரி சார் சொல்லி விட்டாரா? ஆமாம், அவங்க தான் மாரி சார் தான் சொல்லியிருக்காங்க. வள்ளி என்ன சொன்னாங்க ஃபோன் அடித்து. அதுக்கப்புறம் தான் போனோம். நடிக்க கூப்பிட்றாங்க தனுஷ் சார் படத்தில். அது எப்படி இருந்தது அந்த அனுபவம்? நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. தனுஷ் சாரோட அந்த டைரக்ஷன்லாம் எப்படி இருந்துச்சு? அவங்க நல்லா பண்ணாங்க, சொல்லி தந்தாங்க அண்ணா நல்லா. அவங்களும் மாரி சார் மாதிரி தான், எது கோபம்லாம் பட மாட்டாங்க, நல்லா சொல்லி தந்தாங்க. எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அது போன ஒரு நாள் மட்டும் இதே மாதிரி தான், அங்கே யாருமே தெரியாது, அதனால ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாருமே பழகிட்டாங்க. அப்புறம் நல்லா ஒரு வாரம் ஷூட் நல்லா போச்சு. அதுக்கப்புறம் முடிஞ்சோடனே வீட்டுக்கு கிளம்பி ஊருக்கு. மாரி செல்வராஜ் அவர்கள் உங்கள் வாழ்க்கையை எவ்வளோ மாற்றிருக்காரு? இதுக்கு முன்னாடினா இப்படி இப்படி ஜாலியாக இருப்போம், நேரம்போது தெரியாது. இப்போ நடிச்சதுக்கப்புறம் எங்களுக்கு அது லைஃப் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது. இல்லை நிஜ வாழ்க்கை, நிஜ வாழ்க்கை எவ்வளோ மாற்றிருக்காரு? நிஜ வாழ்க்கைன்னா அது ஃபுல்லாமே மாற்றின மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஃபுல்லாமே மாற்றிட்டாங்க. இப்போ இந்த மூவி நடிக்காட்டி ஊரில் தான் இருந்திருப்போம், இந்த சென்னையெல்லாம் சைடெலாம் வந்திருக்க மாட்டோம். அதுக்கு இன்னும் வயசு இருக்குது வராது. ஃபோட்டோ எடுத்தாங்க, எல்லாருமே என்கிட்ட பேசினாங்க, அந்த மாதிரி எதுவுமே நடந்திருக்காது. இப்போ இந்த மூவி நடிக்க போய் தான் எல்லாருமே நம்மகிட்ட வந்து பேசி கை கொடுத்து ஃபோட்டோ எடுக்காங்க. அப்படிங்கும்போது சந்தோஷமாக இருக்குது. வாழை படம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடம்னு என்ன சொல்லுவீங்க? பாடம்னா எல்லாருமே கஷ்டப்பட்டால் தான் முன்னேற முடியும். மாரி சார் எங்களை மாதிரி கஷ்டப்பட்டாங்க. கஷ்டப்பட்டு அவங்களுக்கு கதை எழுதுகிற ஒரு இன்ட்ரெஸ்டாக இருந்து கதை எழுதி அப்புறம் படமாக எடுத்து இப்போ ஒரு பெரிய இயக்குனராக இருக்காங்க. அந்த மாதிரி எல்லாருமே கஷ்டப்பட்டால் தான் முன்னேற முடியும் வாழ்க்கை. எல்லாருமே இவன் சொன்ன மாதிரி எல்லாருமே உழைச்சாதான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். நம்ம நாளைக்கு ஒரு வேலைக்கு போகணும்னா அதுக்கு நமக்கு படிப்பு தேவை. எல்லாருமே உழைச்சாதான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். அதே மாதிரி இவ்வளோ பெரிய இடத்துல மாரி சார் இருக்கிறதுக்கு வந்து நான் நன்றி சொல்லுவேன். என்னை வந்து எல்லாத்துக்குமே காட்டியிருக்காங்க, நான் உழைச்சதுக்கு வந்து எல்லாத்துக்குமே காட்டியிருக்காங்க என்னை வந்து. அதுக்கு வந்து மாரி சாருக்கு வந்து ரொம்ப நன்றி. அந்த மாதிரி வாழையில் எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க. நான் வாழைக்கு தான் சம்ந்தது கூட எனக்கு கஷ்டமாக தெரில, சினிமா தான் எனக்கு கஷ்டமாக இருந்தது. அவங்க பண்ணது எல்லாத்தையும் பார்க்க பார்க்க. டப்பிங்லாம் நீங்கள் தான் பண்ணீங்களா? டப்பிங்லாம் எப்படி இருந்துச்சு? டப்பிங்லாம் அந்த மாதிரி அடிச்சு குடிக்கிறத விட டப்பிங்கில் போய் அதே மாதிரி வாய்ஸ் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம் இல்லை. டப்பிங் எப்படி இருந்தது? டப்பிங்கு முதல்ல ஒரு மாதிரியாக தான் இருந்தது. அப்புறம் சார் சொன்னாங்க, இது ஃபஸ்ட்டு படம் தானே, எதுவும் நினைக்கோன்னா நீங்கள் அதில் பேசின மாதிரி பேசுங்க அப்படின்னு. ஒன்று ரெண்டு சீன் எதுவும் அப்படி பேசுகிறாட்டா சாருங்க உள்ளே வந்து எங்ககிட்ட நின்று அது சொல்லி கொடுத்து பண்ணோம். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு டப்பிங் ஈஸியாக தான் இருக்குது. ஈஸியாக இருந்துச்சா? பிறவி கலைஞன்றா. ஆ, காமெடி சீன் மாதிரி தானே, அது நல்லா ஈஸியாக தான் இருந்துச்சு எனக்கு. சூப்பர். பொன்வேல் அண்டு ராகுல் ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்துக்கு. ரொம்ப அழகாக நடிச்சிருந்தீங்க படத்தில், இயல்பாக இருந்துச்சு. இதே மாதிரி நிறைய படங்கள் பண்ணுங்கள். இதே மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் ரெண்டு பேரும் பார்க்கும்போது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கலாய்ச்சிக்கிறது இதெல்லாமே கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நாங்களாம் மிஸ் பண்ணுற ஒரு விஷயம். அதெல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது, ஜாலியாகவே இருக்கணும் அப்படின்றது தான். வாழ்த்துக்கள் ரெண்டு பேருக்குமே. ரொம்ப 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 நன்றி. நடிகன் ஆகிடுவேன் நான், ஃபோன் அடித்தா அடுத்து எடுக்க மாட்டேன். அண்ணே வேலையாக இருக்கேண்ணே, அப்புறமா கூப்பிடுங்கண்ணே அப்படின்வேன். இப்போ ஆனால் ஃபோன் அடித்தா பேசுவாங்களா ஒரு அரை மணி நேரம். அண்ணே சாப்பிட்டீங்களா 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 சாப்பிட்டீங்களா. இன்னும் கொஞ்சம் நாளாக ஃபோன் எடுக்க மாட்டேன். அப்போது இந்த அண்ணனை மறந்துடாத. தேங்க்யூடா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ. விட்டமின் ADEK சத்து குள்ளுடன் மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். நாவி ஸ்டுடியோஸ் வழங்கும் மாரி செல்வராஜின் வாழை வெற்றி நடை போடுகிறது.